ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் பேக் டு படிப்புகாஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைமென்ஷனல் அனாலிசிஸ். நான் கரெக்டாக 10th முடிச்சு 11th ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ன்ற ஒரு லெசன் ஃபிசிக்ஸில், மாஸ்னால் வந்து எம் டைமென்ஷனு, லென்த்னா வந்து எல் டைமென்ஷனு, டைம்னா 18 வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போ வந்து அந்த டைமென்ஷன் என்னன்றதை அவ்வளோவா வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அதுமா நான் இப்போ நான் இன்ஜினியரிங்கில் ஃபியூல் மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும், அதெல்லாம் படிக்கும் போது தான் எனக்கு வந்து தெரியுது ஏன் டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், கிரீக்லேயோ எகிப்துலேயோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு பொருளை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டு, சென்டிமீட்டரு, மீட்டரு, கிலோகிராம் இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல மெஷர் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வந்து அங்கே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயம் வந்து இல்லை, அப்போ தான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை வந்து ஏற்பட்டது. ஏன்னா இப்போது நான் ஸ்டாண்டர்டாக வந்து நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன், அது அவங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுறது? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மெஷர் பண்ணணும் ஒரு விஷயத்த, ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம நம்பரில் வந்து சொல்லணும்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். எது குவான்டிட்டி? இந்த உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான விஷயம் வந்து நடக்குது, கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, இதில் நான் எதை வந்து குவான்டிட்டியாக சூஸ் பண்ணுறது சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாத குவான்டிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச குவான்டிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவோம். இது டைமென்ஷனல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளுக்கு தெரியாத குவான்டிட்டிஸ்லாம் என்ன அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேப்லெட் பண்ணுவாங்க. நம்ம அதை தெரியாத குவான்டிட்டிஸ்ன்னு சொல்கிறத விட இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸ், இதை வந்து அதால் மட்டும்தான் அதை விளக்க முடியும். இப்போ மாஸ் வந்து மாஸால் தான் விளக்க முடியும், மாஸ் வந்து டைமால் வந்து விளக்க முடியாதுல்ல. அது மாதிரி இந்த குவான்டிட்டியை நான் வேற எதை வச்சும் வந்து விளக்க முடியாது, அதோ அதை வச்சு தான் அதை விளக்க முடியும். அதுதான் வந்து இண்டிபெண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. டிபெண்ட்னா அதை டிபெண்ட் பண்ணி வர்றது. இப்போ இந்த இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸை வச்சு டிபெண்ட் குவான்டிட்டிஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பீடை வந்து நம்ம லென்த்தையும் டைமையும் வச்சு நம்ம டினோட் பண்ணுறோமா? அதுவும் இதுக்கு வந்து சில சில டைமென்ஷன்ஸ் தான். டைமென்ஷன்ஸ்னால் வந்து பரிமாணம், ஒரு ஒரு இடத்துல ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதை வந்து நான் எப்படி சொல்கிறது? அந்த ஒரு கூட்டமாக ஒரு ஸ்பேஸில் வந்து ஆக்குப்பை ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து மேசன் வந்து கொண்டு வராங்க. இந்த மாதிரி நம்ம இண்டிபெண்ட் குவான்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து டைமென்ஷன்ஸ் வந்து செட் பண்றாங்க. நம்ம ஒரு தோசை சுடுறோம்னு வைங்க, இந்த தோசை சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாவை ரெடி பண்றதுக்கு நம்ம ஓரளவுக்கு ஒரு கப்பு அரிசி, அரை கப்பு பருப்பு, அதுக்கப்புறமா அதுல வெந்தயம் வேணும்னு ஆட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டிஸ்ல வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல வந்து என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 7 குவான்டிட்டிஸ் வந்து தந்துட்டாங்க. இது வந்து இன்கிரீடியன்ஸ் தான், ஓகே. ஆனா இது எந்த அளவுல வந்து சேர்த்தோம்னா நம்ம ஒரு பிசிக்கல் ப்ராசஸை வந்து சொல்ல முடியும், அதாவது தோசை சுட முடியும் அப்படின்றத நம்மளுக்கு பக்கிங்ஹாம் பைத்தியரி தான் வந்து சொல்லுது. என்ன பண்ணுவோம்னு வந்து பாத்தீங்கன்னா, டைமென்ஷன் எல்லாத்தையுமே ஒரு செப்பரேட் குரூப்ல போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க சொல்ல நினைக்கிறோன்ற விஷயத்த வந்து இன்னொரு டப்பால வந்து போட்டு வச்சிருவாங்க, அதாவது குரூப்ல போட்டு வச்சிருவாங்க. இதை வந்து பை குரூப்ஸ் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது அது எந்த அளவுல வந்து போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பிசிக்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து வெளியே சொல்ல முடியும், அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, தோசை சுட முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது மாதிரி சுட்ட தோசை தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன்ஸ் லாவு, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனு, மொமெண்டம் ஈக்குவேஷனு, யூனிவர்சல் கிராவிடேஷனல் லாவில் எஃப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல யார் ஸ்கொயரை எடுத்துட்டு வந்தா நம்ம பார்த்தோமா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயரை வந்து ஆட் பண்ண செஃப். அப்புறமா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல ரியல் வேர்ல்டில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ஃப்ளைட் வந்து உருவாக்குறேன்னு வைங்களேன், அந்த இடத்துல அது வானத்தில் பறக்கும் போது எந்தெந்த இடையூறுகள்லாம் வரும், எதனாலலாம் வந்து ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகலாம், அந்த அப்நார்மலான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா ஃபிசிக்கல் ப்ராசஸ் தானே அது. இப்போ காத்து வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிக்குது, ஏன் ஸ்பீடாக அடிக்குது? என்னோட ஏர்க்ராஃப்டில் ஏதாவது ஷேப் ஏதாவது நான் ஏதாவது மாற்றணுமா? ஷேப் மாற்றினா வந்து அந்த ஸ்பீடு வந்து கம்மியாயிடுமா? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை வந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் ஒரு நல்ல டூல்.
ஓகேவா? நான் எவ்வளவுதான் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ்ல அதை ரொம்ப பாராட்டினாலும் இது மேலேயும் சில குறைகள்லாம் வந்திருக்கு. நிறைய சயின்டிஸ்டும் பிலாசபர்ஸுமே வந்து ஏன் நீங்க கண்ணில் பார்க்கறது மட்டும் குவான்டிட்டியா எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கண் இருக்குதுன்றதால உங்களுக்கு கண்ணுல தெரிஞ்சதெல்லாம் குவான்டிட்டியா, ஏன் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல அப்படின்லாம் வந்து கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஐன்ஸ்டீனுமே வந்து இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ்ல ஒரு கோட் வந்து சொல்றாரு, நீ எவ்வளவுதான் டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணு எல்லாத்தையுமே அந்த வேர்ல்ட்ல போ, உன்னோட நாலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நீ எப்போ ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றியோ அப்பதான் உன் நாலேஜ் ஸ்டார்ட்டும் ஆகுது, அப்பதான் உன் நாலேஜ் எண்டும் ஆகுதுன்னு வந்து சொல்றாரு. ஓகே லனர்ஸ், ஹாப்பி லேர்னிங்.